இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பைப் பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மிதன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஐப்பசி மாதத்தில் உங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உங்களின் வருமானம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாகன சேர்க்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களின் முயற்சிகள் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாம் அல்லது கிடைக்க தாமதமாகும் கல்வியில் மேம்பாடு இருக்கும் பத்திரிகை ஓவியம் சினிமா போன்ற கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வரன் கைகூடுதல் புத்திர பாக்கியம் ஏற்படுதல் போன்ற அற்புத பலன்களை எதிர்பார்க்கலாம் சுப நிகழ்வுகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் சிறிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் ஆனால் உயர் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பது ஆறுதல் தரும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருக்காது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும் சனியின் அஷ்டம சஞ்சாரத்தால் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் ஆனால் சனியின் சார சஞ்சாரத்தால் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும் பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவர் கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் இந்த மாதம் மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பாடுபடுவீர்கள் இந்த மாதம் எந்தவொரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மை தரும் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாகத் திறமை பளிச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் காரிய தடை அகலும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கும் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக பலன் தரும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் மூணு நாலு அஞ்சு பரிகாரம் புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவதும் நன்மை தரும் நன்றி வணக்கம்